அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை பார்க்க போகிறோம். என்னன்னா சுமானா முத்திரை. சுமானா முத்திரை எதுக்காக பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பலன்கள் எல்லாமே வந்து ஒன்றொன்னா பார்த்துடலாம். இது வந்து சுமானா முத்திரை எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. அதாவது இப்போ நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்பவே நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது சின்ன வயசுல இருந்து, அதாவது மிடில், இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே வந்துடுது, அதுக்கப்புறம் பசங்களுக்கும் வந்துடுது, அதுக்கப்புறம் மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வயசானவங்க எல்லாருக்குமே வந்துட்டுருக்கு. முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வயசானவங்களுக்கு ஒரு 50 வயசு 55 வயசு மேலே தான் வந்து இந்த சர்க்கரை நோய்கள், அதுவும் ரொம்ப வந்து ரேராக தான் வந்து வரும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்களை வந்து சாப்பிட்ட சாப்பாடுகள்லாம் வந்து நல்லாவே வந்து திடமாக வந்து ஆரோக்கியமாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எல்லாமே நல்லா வேலை செய்வாங்க. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் எதுவுமே வரல. இப்போ நமக்கு என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே வந்து மாறிடுச்சு, அதனால வாழ்க்கை முறையே வந்து மாறிடுச்சு. சாப்பிட்றதும் சரி, நம்ம சரியாகவும் எடுத்துக்கிறது இல்லை. அப்படியே வந்து அது இதாக இருந்தாலுமே வந்து அந்த பொருட்கள் வந்து எல்லாமே பார்த்தோன்னா நல்லா வந்து முறையில் வந்து வர்றதில்ல, அதாவது ஆர்கானிக்காக வர்றதில்லை. நிறைய வந்து அந்த பெஸ்டிசைட்ஸ் போடுறாங்க, அதுக்கப்புறமேட்டு இப்போ மாம்பழம் எடுத்தோம்னா அதெல்லாம் வந்து கல் வச்சு பழுக்குது, அந்த மாதிரி வந்து நேச்சுரலாக எதுவுமே கிடைக்காம ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து வச்சுட்டு இருக்கிறத நம்ம சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் பொரிச்சிருது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது பழுக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட உடல் உறுப்புகள் வந்து அது வந்து நம்ம கரெக்டாக வந்து ஏற்றுக்கல. இறைவன் வந்து நம்மளோட உடல் வந்து எப்படி படைச்சிருக்கான்னா இந்த மாதிரிலாம் சாப்பிட்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து இருக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்மளோட நாக்கு தேவைப்படுறதுக்காக சுவைக்காக வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்டோம், அது வந்து வேறு மாதிரி போயிடுது. சரி, அது வேறு மாதிரி போனாலும் அதை எப்படி சரி செய்யணும்னா நம்மளோட பயிற்சிகள் மூலமாக, சில உடல் பயிற்சிகள், யோகா, இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் செஞ்சோம்னா அது ஓரளவுக்கு சரியாகும். நம்மள சில பேர் வந்து அதுவும் வந்து செய்கிறதில்ல. அதனால் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக வந்து நம்மளோட உடல் உறுப்புகள் வந்து எல்லாமே வந்து இதாகிடுது. இந்த நீரிழிவு நோய்க்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் உள்ளுறுப்புகளில் வந்து கணையம், அதாவது வந்து பான்க்ரியாஸ் இருக்குது, அதில் வந்து அது வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆர்கன் வந்து நிறைய வந்து ஹார்மோன்ஸை வந்து சுரக்கும். இப்போ இதில் பான்க்ரியாஸ் வந்து 2 ஹார்மோன் வந்து சுரக்குது, இன்சுலின் குளுக்காகான அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோன் வந்து சுரக்குது. இந்த நீரிழிவு நோய் காலங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒன்று வந்து இன்சுலின் அதிகமாக சுரக்கும், இன்னொன்று வந்து இன்சுலின் சுரக்கவே சுரக்காது. அதனால் இதை வந்து கரெக்டாக வந்து பண்ணுறதுக்காக நமக்கு என்ன பண்ணணும்னா நம்ம உணவு முறைகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும், அது இல்லாமல் உடல் பயிற்சிகள் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ ஆசனால் இந்த யோகாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆசனங்கள்லாம் பண்ணும்போது என்னென்னா ஃபார்வர்ட் பெண்ட் ஆசனாஸும் நிறைய பண்ணணும். அதுக்கப்புறம் உடல் நம்ம மேலே அந்த அப்பர் பாடி சொல்கிறோம், அது மட்டும் முறுக்கிற தன்மை மாதிரி, அதாவது ட்விஸ்டிங் ஆசனாஸும் பண்ணோம்னா நம்மளோட நீரிழிவு நோய்க்கு வந்து நல்லது. ஆசனங்கள் மட்டும் இல்லாமல் மூச்சு பயிற்சிகளும் இருக்குது, அதுக்கப்புறம் முத்திரைகளும் இருக்குது. இப்போ இந்த முத்திரையில் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, கைகள் வந்து இப்படி வந்து நம்ம நமஸ்காரம் வந்து வைப்போம். இதெல்லாம் வந்து நம்மளோட கல்ச்சர், கலாச்சாரம். நம்மளோட ஹிந்துஸ்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா கைகள் வந்து நம்ம இப்படி தான் வச்சு, யாராவது வரவேற்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சாமி கும்பிடும்போது இருந்தாலும் சரி, நம்ம கைகள் இப்படி தான் வச்சுருப்போம். எதுக்காக இப்படி வைக்கிறோம்னா நம்மளோட எல்லா, நான் சொன்ன மாதிரி எல்லா முத்திரைகளையுமே வந்து நம்மளோட இந்த முடிகிற இடத்துல, விரல்கள் முடிகிற இடத்துல நிறைய வந்து நரம்புகள் வந்து முடியுது, அது ஒன்று ஒன்று ஒரு ஆர்கன்ஸ் கூட கனெக்ட் ஆகும் இருக்கும். நம்ம முன்னோர்கள் சும்மா வந்து எல்லாமே இந்த வந்து கலாச்சாரத்தை அப்படியே கொண்டு வந்துறதில்லை, பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரணம் இருக்கும். இப்போ அயல் நாட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து கைகள் வந்து குலுக்குவாங்க, அதுலேயுமே வந்து ஒரு இது இருக்குது. பட் ஆனால் வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் கைகள் வந்து நமஸ்காரம் வந்து இப்படி வைப்போம். இப்போது எதுக்காக அதை சொல்ல வரேன்னா கைகள் நமஸ்காரம் இப்படி வைக்கிறோம். இப்போ இந்த முத்திரை வந்து எப்படி பண்ணுறோன்னா அப்படியே வந்து இப்படி திருப்ப போகிறோம், நமஸ்காரம் இல்லாமல் இப்படி திருப்பி வைக்க போகிறோம். ரெண்டு உள்ளம் கைகள் வந்து வெளியில் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கட்டவரல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த ஆள்கட்டிவரலோட சேர்த்து இப்படி வந்து ஒட்டி வைக்க போகிறோம். எல்லா நகங்களும் ஒன்று பட்டுற மாதிரி வச்சுக்க போகிறோம். இந்த விரஸ்ட், அதாவது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதோடு சேர்ந்து வைக்கிறோம். இப்போ எப்படி வந்து நம்ம நமஸ்காரம் முத்திரம் இந்த ரெண்டு சேர்ந்து இருக்குல்ல, இந்த ரெண்டும் சேர்ந்து இப்படி வச்சு இப்படி வைக்கிறோம். அது மாதிரி வந்து எப்பயுமே இதுக்கு இதுதான் வந்து ஆக்சுவல் போஸ், இந்த நமஸ்காரமே வந்து ஆக்சுவல் போஸ் இதுதான். சில பேர் இப்படிலாம் வைப்பாங்க, அப்படி இல்லாமல் நல்லா இப்படி வைக்கணும். அதே கான்செப்டை தான் அப்படியே வந்து இப்படி திருப்ப போகிறோம். திருப்பிட்டு நல்லா அப்படி கீழே வச்சுட்டு நகங்கள்லாம் படுற மாதிரி வச்சுட்டு இது இப்படி இல்லாமல் இது வந்து இப்படி சேர்த்து வைக்க போகிறோம். சேர்த்து வச்சு மார்புக்கு மத்தியில் வச்சுக்கலாம் சில வினாடிகள், கலர்த்திக்கலாம், ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரையை வந்து 15 நிமிடங்கள் கண்டிப்பாக வந்து வைக்கணும், 3 வேளை வந்து செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். இதெல்லாம் வந்து நம்ம செய்ய செய்ய தான் பலன்களை வந்து ஜாஸ்தியாக்கணும். இப்போ நான் சொல்கிறதோட நீங்கள் செஞ்சிடும். இப்போ யாராவது நீரிழிவு நோய் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து இதை செஞ்சுட்டு ரெகுலராக 1 மாதம் மட்டும் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டே வாங்கலாம், அந்த பலன்கள் வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும்.
கூடவே வந்து நம்ம உணவு பழக்கத்தையும் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ எப்படி பார்த்தீங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அது வந்து பாவக்காய் சாப்பிடணும், அதுக்கப்புறம் கோவக்காய் சாப்பிடணும், அதுக்கப்புறமேட்டு கொத்தவரங்காய் சாப்பிடணும். கொத்தவரங்காய் வந்து ரொம்ப வந்து வயவம் ஜாஸ்தி, அதனால ஒரு 15 நாளுக்கு வந்து அதாவது ரொம்ப தோப்பத்தானுமை இருக்குது, ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் அந்த மாதிரியே சாப்பிட்லாம். வாழைப்பூ அந்த மாதிரி சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து எடுத்திங்கன்னா கஷ்டமான கொஞ்சம் வேலை தான், பட் இருந்தாலும் நம்ம உடலுக்கு வந்து நல்லா இருக்கணும், இந்த நோயிலேருந்து வரக்கூடாதுன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அப்பப்போ நம்ம தேவையான ஒரே அடியாக வந்து அதுக்காக வந்து எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு இருக்க முடியாது. எப்போ அதை ஒரு டைம் வந்து நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றதுனாலும் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். இந்த மாதிரி அப்புறம் ஒயிட் ரைஸை வந்து நீங்கள் எவ்வளோ அவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ, அந்த வெள்ளை சாதம் எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து இந்த நீரிழிவு நோய்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. அதுக்கு பதில் வந்து சிறுதானியங்களில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து சாதமாக நீங்கள் வச்சுட்டு அதுலேயே வந்து நீங்கள் குழம்புலாம் போட்டும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நல்லதாக ஆர்கானிக்காக எடுத்து வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த முத்திரையை வந்து இன்னொரு முறை வந்து நம்ம செஞ்சிடலாம். அதாவது வந்து நமஸ்கார முத்ரா இப்படி இருக்குது, அது அப்படியே வந்து நம்ம திருப்ப போகிறோம். உங்களுக்கு எதுக்காக நமஸ்கார முத்ராலேருந்து இப்படி திருப்பினோம்னா கரெக்டாக பொசிஷன் வரதுக்காக சொல்கிறேன். சில பேர் இப்படியே வச்சுட்டிங்கன்னா கரெக்டான பொசிஷன் வராது, அதுக்காக நமஸ்கார முத்ரா வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இப்படி திருப்புறோம். திருப்பி வச்சுட்டு இப்படி வைக்கிறோம், மார்புக்கு மதிலேயே வச்சுக்கலாம். இருக்கலாம் சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம், ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த ஆசனா இந்த முத்ரா செய்யும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஷன் ப்ராசஸுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து அவங்க சரியான டைஜஸ்ட் ஆகாதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல்லாம் வரும். இது கழிவுகள்லாம் உள்ளேயே சேர்ந்து இருக்கிறதுனாலையும் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த முத்திரையை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.